மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப பேர் ஆனந்தமா இருக்கு இந்த இடத்த இருக்கிறதுக்கு. என் அண்ணன், நம்ம அண்ணன், நம்ம தளபதி, நம்ம தலைவர் தளபதி விஜய் அண்ணா, உங்களுக்கு எங்க எல்லாரும் சார்பா ஒரு பெரிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லலாமா? ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. கேட்கல நம்ம நம்ம கொடுக்கிற வாழ்த்து அந்த நீலாந்தரை வந்து கேட்கணும் எல்லாரும். 1, 2, 3 ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பேரானந்தமா இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த மண்ணு மேலேயும் மக்கள் மேலேயும் பயங்கர ஆசை. அந்த மண்ணு மேலேயும் மக்கள் மேலே ஆசை வச்சிருக்க மேல பெரிய பேராசை இருக்கு விஜய் அண்ணா மேல. உங்களுக்கு எல்லாமே கொடுத்து வச்சிருக்கு, பாலமுருகன் அண்ணனுக்கு உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கு. இந்த பிறந்த நாள்ல வந்து தமிழ்நாடுல எங்கேயுமே வந்து நலத்திட்ட உதவிகள் செய்ய வேண்டாம்னு சொன்னாரு விஜய் அண்ணா. காரணம், இந்த கள்ளக்குறிச்சியில நடந்த ஒரு சோகமான சம்பவம். ஆனா அண்ணன் வந்து 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த நலத்திட்ட உதவிகளை செய்ததுனால ஆல்ரெடி டேட் கொடுத்து போலீஸ் பெர்மிஷன், மீடியா பெர்மிஷன் எல்லாமே வாங்கினது. அந்த மக்களுக்கு போய் சேரணும்னு ஒரே காரணத்துக்காக இதுக்கு மட்டும் ஓகே பண்ணாரு. நல்லாவே கேட்கலாம், நான் அடிக்கடி கை கட்டினு சொன்னா நல்லா இருக்காது. இங்க நீங்க இருக்கிற எல்லாருமே விஜய் அண்ணா நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய ரசிகர்களா இருந்து இன்னைக்கு தொண்டர்களா மாறி இருக்கீங்க. நீங்க மட்டும் இல்ல, அடுத்தடுத்து லாரி லாரி, ட்ரெயின் ட்ரெயின், பிளைட் பிளைட்டா வந்துட்டே இருக்காங்க. 2026 நான் மகிழ்ச்சி பேசல. இந்த உற்சாகம் தான் பல பேருக்கு பயத்தை உண்டு பண்ணும். அந்த உற்சாகம் அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமா இருக்கணும். சும்மா கை கட்டக்கூடாது, சும்மா கட்டக்கூடாது. நீங்க கத்துறது ஆக்கப்பூர்வமா இருக்கணும், அறிவுபூர்வமா இருக்கணும். இந்த இன்னைக்கு நடந்த நிகழ்வு நாளைக்கு பத்திரிகை செய்திகளையோ மீடியா செய்திகளையோ விஜய் அண்ணா வந்து பாலமுருகனுக்கு போன் பண்ணி விஷ் பண்ணணும். அவரு கிடைக்கிற பாராட்டு உங்க எல்லாத்துக்கும் கிடைக்கிற பாராட்டு. நான் விஜய் அண்ணா பத்தி பேசுறதுக்கு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி அண்ணன் பாலமுருகனை பத்தி நான் ஒரு வார்த்தை பேசி ஆகணும். ஏன்னா ஒரு காரக்குடியில பிறந்து இந்த சென்னையில வந்து நீங்களா, நாங்களும் தான், நானும் மதுரை உசிலம்பட்டி, இந்த சென்னையில வந்து பொழைச்சு ஒரு இடத்துல நின்று ஒரு வீடு வாங்கி ஒரு நடிகனா ஜெயிக்கிறதுக்குள்ள டவுசர் கிழிஞ்சிருக்கு. ஆனா நல்லா சரிங்க, உண்மைதான். நீங்க நினைக்கிற மாதிரி நடிகர்கள் நாங்களாம் கண்ணாடி போட்டுட்டு சந்தோஷமா ஏசிக்கல, இல்லை. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பெயின் இருக்கு, மிகப்பெரிய பெயின் இருக்கு. ஓகே, அது அப்புறம் பேசிக்கலாம். ஸோ பாலமுருகன் அண்ணன் காரக்குடியில பிறந்து சென்னைக்கு வந்து ஒரு இன்ஜினியர், மாசம் ஒரு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு மனுஷன். அவர் பண்ண ஒரு வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனா நம்ம அண்ணன் தளபதியை பார்த்துட்டு, லவ் குடியில பார்த்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சாரு. லவ் பண்ணி கட்சியில சேர்ந்து, சாரி, ரசிகர் மன்றத்துல சேர்ந்து 25 வருஷமா மனுஷன் அப்ப இருந்து வருஷம் வருஷம் இந்த நலத்திட்ட உதவிகளை பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி செய்யறதுக்கு இது 14வது வருஷம் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு முன்னாடி என் நண்பர் திலக்குக்கு நான் நன்றி சொல்லணும். என்னை கூப்பிட்டது என்னோட நண்பன் திலக். அவருக்கு என் சார்பா நீங்க ஒரு வாட்டி கேட்கலாம். திலக்கு தான் பாலமுருகனை அறிமுகப்படுத்தி வச்சாரு. அவர் அவரை பத்தி சொன்னாரு, பொதுவா நம்ம நடிகர்கள் நாங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா எங்கேயும் போட மாட்டோம், பணம் கொடுத்தா போவோம், ஈவெண்ட்டுக்கு போவோம், கமர்ஷியல் போவோம், அது வேற. இது இது வந்து அரசியல் மேடை ஆயிடுச்சுல, தமிழக வெற்றி கழகம் தானே, அப்ப நாங்க இந்த மேடையில நிக்கிறோம்ல, அப்ப யோசிப்போம், நிறைய யோசிப்போம். ஆனா நான் யோசிக்கல, என் பின்னாடி இருக்கிற எங்க அண்ணன் ஸ்ரீநாத்தோ ரூபசங்கரனோ யோசிக்கல. எங்க சினிமா கலைஞர்கள் எங்க வீட்டுல ஒருத்த எங்க அண்ணன் விஜய்க்காக வந்து நிக்கிறோம் நாங்க. இன்னும் நிறைய பேர் வருவாங்க. சோ திலக் வந்து சொன்னாரு பாலமுருகனை பத்தி, நான் மதுரையில் இருந்தேன்,
ஓகே நான் வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் 14 வருஷமா இந்த சென்னையில 4 தொகுதிகளை வந்து அவர் கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு எத்தனை பாலிடிக்ஸ் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் நண்பர்களையும் அரவணைச்சு இன்ன வரைக்கும் அந்த நலத்திட்டங்கள் நலத்திட்ட அதாவது 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு மனுஷன் இன்னைக்கு 20 லட்சம் ரூபாய் நலத்திட்ட உதவிகள் பண்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சிகளா இருந்தா கூட கஷ்டம். ஒரு 20 லட்சம் ரூபாய் நலத்திட்ட உதவிகள் பண்றது கஷ்டம். ஆனா நம்ம தமிழக வெற்றி கழகத்துல இந்த பாலமுருகன் இந்த 4 தொகுதியும் அவர் வந்து கையில வச்சு கொஞ்சம் கொஞ்சமா உங்களையும் சம்பாதிச்சு பணத்தையும் சம்பாதிச்சு விஜய அண்ணா சொன்னதுக்காக அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக டெய்லி 150 பேருக்கு காலை உணவு கொடுக்கிறாரு, இந்த நலத்திட்ட உதவிகள் பண்றாரு. அவர் மட்டும் இல்லை, அவருக்கு பின்னாடி இருக்கு நீங்க எல்லாருமே அதுக்கு சமம். இப்ப கேட்டேன் நானு, இல்லைங்க நான் மட்டும் பண்ணலங்க, இங்க இருக்க எல்லாருமே காரணம் சொன்னாரு. அதுதான் தெரிந்தேன். ஒரு மனுஷனுக்கு ஒரு நம்ம ஒரு நல்லது பண்றோம் அப்படின்னா அது நம்ம தான் பண்றோம் நினைச்சுக்க கூடாது. கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அந்த பாக்கியத்தை. அதனால அந்த பெருந்தன்மையோட உங்க எல்லாரையுமே சொன்னாரு. சோ பாலமுருகன் என்ன இப்ப கூட பாருங்க மருத்துவங்க வேலை எல்லாம் பிஸியா இருக்காங்க. என்ன அரசுக்கு திலகுக்கும் நண்பா நன்றி, உங்களை சந்திச்சு ரொம்ப பெரிய சந்தோஷம். நன்றி நன்றி. நல்லாவே கேட்கலாமே, ஏன் கேட்க வைக்கிறீங்க? மீடியால சில பேர் லைவ்ல வர போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு விஷயம் நண்பா, ஒரு விஷயம் நண்பா, நம்ம சின்ன விஷயம் தப்பா பண்ணாலும் அதை ஃபோக்கஸ் பண்றதுக்கு நிறைய கேமராக்கள் இருக்கு இங்க. நம்மளை வளரக்கூடாதுன்றதுக்காக அது பண்ணுவாங்க, யாரா இருந்தாலும் பண்ணுவாங்க. அதனால அதுதான் சொன்னேன், நம்ம சத்தம் கூட ஆக்கப்பூர்வமோ அறிவுபூர்வமோ இருக்குன்னு சொல்றேன். சோ திரும்ப கேட்க விடாதீங்க, நல்ல விஷயம் வரும்போது மனசார கை தட்டுங்க. இனிமேல் நான் சொல்ல மாட்டேன். அதான் இந்த வைப்பு தான் பல பேரை பயமுறுத்தும், பல பேரை சிந்திக்க வைக்கும், நம்ம அண்ணனுக்கு பலமா நிற்கும், தளபதிக்கு பலமா நிற்கும். சோ ப்ளீஸ் கீப் டூ திஸ், நீங்க இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும், தயவு பண்ணுங்க. அண்ட் இங்க நான் வந்து விஜயனா பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். 500 கோடி 600 கோடி பிசினஸ் எனக்கு தெரிஞ்சு என் வயசு வந்து உண்மையான வயசு சொல்லலாமா? 39 வயசு. என்னுடைய அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் 75 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில எனக்கு ஒரு 50 ஆண்டு கால அரசியல் எனக்கு தெரியும். நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சு லண்டன்ல வேலை பார்த்து அதுக்கப்புறம் அரசியல் மேல ஆர்வத்துல எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில முடிச்சு அரசியலை படிச்சுட்டு வந்து இங்க நிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தெரியும் நான் நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்ச விஷயத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பான விஷயம், நான் நேசிக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த வயசுல நான் புரட்சி தலைவர் நினைக்கிறேன் அப்படின்னா அது வந்து இந்த மூன்றழுக்கில் மூச்சு இருக்கும், முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும்ன்றது இன்னும் நடந்துட்டு இருக்கு. என்ன பேசிட்டு இருக்கோம்ல, அப்படி ஒரு நடிகன், அப்படி ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்த டைம்ல மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்சு அரசியல் வந்து அரசியலையும் பார்த்தாரு, சினிமாவும் பார்த்தாரு. அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்த டைம்ல கூட அவர் வந்து அரசியல் வந்து மக்களுக்காக நின்னாரு. அவர் முதல் அரசியல் மாடல் நடத்தி எங்க போய் கூட்டம் நடத்தினாலும், இது உண்மை, இது உண்மை, எங்க போய் கூட்டம் நடத்தினாலும் யாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்க போய் கூட்டம் நடத்தினாலும் ஒரு 4 பேர் 5 பேர் அவரை வந்து அடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஒரு கூட்டம் ரெடியா இருந்துட்டே இருக்கும், தக்காளியா அடிக்கிறதுக்கு, கல்லால் அடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய அவரை வந்து துன்புறுத்துறதுக்கு நிறைய இருக்கும். அதை பத்தி பயப்படவே மாட்டாரு. அந்த தைரியம், அந்த கெத்து. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் என் அண்ணன் விஜயகாந்த பார்த்தேன். நான் சினிமா கலைஞன் தான், சினிமா மட்டும்தான் எனக்கு பெருசா தெரியும், பெருசா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என் அண்ணன், நம்ம அண்ணன் விஜய், தள்ளப்பட்டி விஜய், அவரு நான் எம்ஜிஆர் அவரை கம்பேர் பண்ணல,
அதுக்கும் கம்பேர் பண்ணல, எம்ஜிஆர் ஐயாவ கம்பேர் பண்ணல. அதுக்கும் மேல போய் சினிமாவே வேண்டாம், அரசியல் தான் வருவேன், அரசியல் மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்லி இன்னைக்கு 200-250 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தர் இந்தியால 200 கோடி ரூபாய் அதிகபட்சம் 250 கோடி மேபி எனக்கு தெரியல, புள்ளி விவரம் தெரியல, குறைஞ்சது 200 கோடி சம்பாதிக்கிற ஒருத்தன் சம்பளமே வேணாம், சினிமாவே வேணாம், அந்த பொழப்பே வேணாம், நான் சம்பாதிச்ச பணம் எல்லாம் மக்கள் கிட்ட வாங்கினது, நான் அடைஞ்ச வெற்றி, நான் வாழ்ந்த வாழ்க்கை, நான் இருக்கிற இந்த புகழ் எல்லாத்துக்குமே இந்த மக்கள் தான் காரணம். அந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக நான் வந்து வேலை செய்யறேன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நின்று அவர் இறங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பேராச காரணம், விஜய்க்கு பேராசதான காரணம். அரசியல் வந்துட்டு என்ன பேராசன் சொல்றாங்க, தப்பா சொல்லிட்டு போறாங்க, தமிழ்ல விஜய்க்கு அரசியல் வந்து பேராசை அப்படின்னு விளக்க சொல்ற கேளுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் உங்க ரேஷன் கார்டுல வந்து உங்க வீட்டு பிள்ளையா உட்காரணும்ன்றது அவருடைய பேராசை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் உங்க வீட்டு ரேஷன் கார்டுல ஒரு உறுப்பினரா ஆகணும். அது எப்படி ஆகணும், உங்க குறைகளை தீர்த்து வச்சு உங்க தேவைகளை பூர்த்தி பண்ணி இந்த மண்ணுக்கு என்ன செய்யணும், ஊழல் எப்படி ஒழிக்கணும், இது எல்லாம் செஞ்சு உங்க வீட்டுல உட்காரணும்ன்ற ஒரு பேராசை, அதுக்குதான் அரசியல் வந்திருக்காரு அப்படிதான் நான் நினைக்கிறேன். எனக்கு பர்சனலா விஜய் அண்ணா கூட பழக்கம் இருக்கு, நான் 2 படம் நடிச்சிருக்கேன் அவரு கூட, தெரியும் ஒரு படம் நடிச்சிருக்கேன், 5 நாள் அவர் கூட நடிச்சேன், ஒரு நாள் கூட பேசல, கடைசி ஒரு நாள் தான் பேசினேன். பிகில் ஒரு படம் 27 நாள் அவர் கூட நடிச்சேன், 27 நாள் அண்ணன் கூட தான் இருப்பேன், அண்ணன் கூட மட்டும்தான் இருப்பேன். நான் எங்கேயாவது தனியாக இருந்தால் கூட பின்னாடி ஒரு உருவம் வந்து எப்படி கிரியேட் பண்ணிக்கும் பார்த்தா விஜய் அண்ணா இருக்கும், அவ்வளோ சிம்பிள். அப்படி நான் ஒவ்வொன்றும் அவரை பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விதத்தில் நிறைய பேர் சொல்றாங்க, எங்காவது என்கிட்டே கேட்குறாங்க, நம்ம விஜய் தம்பி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, ஏ பெண்ணாப்பா உங்களுக்கு பேசவே தெரியாது, எப்படி வந்து அரசியல் பண்ண போறாரு, அரசியல் மேலே எப்படி பேச போறாரு, அவருக்கு அரசியல் தெரியுமா, அரசியல் தாக்கு பிடிக்க முடியுமா, இப்படி என்கிட்டே கேட்குறாங்க. நான் யாருக்குமே பதில் சொல்லவே, இன்னைக்கு நான் பதில் சொல்றேன், இது சரியான இடம் நான் நினைக்கிறேன். விஜய் அண்ணா உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தியுள்ள சத்தம் எதுன்னு தெரியுமா, இதுதான் மிகப்பெரிய சத்தம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா, யார் சொன்னது, மௌனம். மௌனத்துக்கு இருக்க பவர் வந்து வேற மாதிரி, வேற வேற மாதிரி. நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், விஜய் அண்ணா ஒரு சைலன்ட் சைலன்ஸ் பர்சன், அந்த சைலன்ஸ்ல மிகப்பெரிய ஒரு வயலன்ஸ் இருக்கு, அந்த வயலன்ஸ் நல்லதுக்காக மட்டும்தான் வெளியே வரும். நான் பாராட்டல, நான் விஜய் அண்ணா கிட்ட உணர்ந்ததை நான் சொல்றேன். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல காலையில வந்து உட்கார்ந்தா அப்படியே பாப்பாரு, அப்படியே பாப்பாரு அங்க என்ன நடக்குது, லைட் பாய் என்ன பண்றான், அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்றாங்க, ஆர் டிபார்ட் என்ன பண்றாங்க, கேமரா டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவார், அவ்வளோ அப்சர்வ் பண்ணுவார், அவருக்குள்ளேயே நிறைய பேசிப்பாரு, அவருக்குள்ளேயே நிறைய விவாதம் பண்ணிப்பாரு. விஜய் அண்ணாக்கு பேச தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க, நான் உங்களுக்கு மட்டும் இல்ல, மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் எல்லாருக்குமே நான் சொல்றேன், விஜய் அண்ணாவுக்கு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் நீங்க பார்க்க போறீங்க, குடிசீங்க பார்க்க போறீங்க, அதாவது பக்க பக்கமா பேசணும் அவசியம் இல்லை, ஹிஸ்டரி பேசணும் அவசியம் இல்லை, ஒரு வார்த்தை பேசினா போதும், ஒரு வார்த்தை பேசினா போதும், அது சைலா மாறிடும். சோ விஜய் அண்ணா வந்து மிகப்பெரிய பேச்சாளர், உங்க எல்லாருக்கும் தெரியாதுன்னு அவரு நீங்க பார்க்க போறீங்க. சோ என்ன பொறுத்தளவு இல்ல, விஜய் அண்ணா வந்து நண்பன் படத்துல வர்ற ஜீனியஸ் பாரி கேரக்டர் தான் நம்ம விஜய் அண்ணா. உங்க எல்லா சார்பாக நான் விஜய் அண்ணா டெடிகேட் பண்ணுவேன். அவரை நான் கட்சி ஆரம்பிச்ச அடுத்த ஒரு 20-25 நாள் இருக்க நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, அவர் நேரடியாக போய் நான் பார்த்து பேசி சந்திச்சு பேசினேன்,
ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷமா பேசினேன். நான் ஒரு 5 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். என் அமைதியா பார்த்துட்டே இருந்தார். எனக்கு என்ன ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ணா அது நான் எக்ஸைட்மெண்ட்ல பேசுறேன், உண்மையை பேசுறேன். சோ இந்த இதுக்கான பவர் அவர் வந்து இன்ன ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா தெரியும். ஆனா அவர் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணணும்னா நம்ம எல்லாரும் அவருக்கு கூட நின்று பக்கபலமா இருந்து தயவு செஞ்சு ரசிகர்களா இருக்காதுங்க, இனிமேல் தொண்டர்களா மாறிடுங்க. நீங்க தொண்டர்களா மாறணும்னா பேசிக்கா தயவு செஞ்சு தமிழக அரசியலோட பேசிக் அரசியல படிங்க. உங்களுக்கு எஞ்சி கேட்கிறேன், ஒரு கடந்த கால 25 வருஷ ஆண்டு கால அரசியலாவது படிங்க. இன்னைக்கு இந்த கள்ளக்குறிச்சியில வந்து சாராயம் குடிச்சு விஷ சாராயம் குடிச்சு 45 பேர் 49 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு தெரியல உங்களுக்கு எல்லாருக்கும். அதனாலதான் அண்ணா வந்து பிறந்தநாள் கொண்டாட்டம் கேன்சல் பண்றாரு. இதுக்கு மட்டும்தான் பெர்மிஷன். ஆனா இன்னைக்கு நம்ம அரசாங்கம் அவங்க எல்லாரும் என்னமோ வந்து கார்கில போய் நாட்டுக்காக உயிரை விட்டவங்க மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. எனக்கு வந்து போஸ்ட் வருது, அது மாதிரி காமெடி போஸ்ட் வருது. ஒரு பொண்ணு வடிவேலு தொகை சரலாவும் பேசிக்கிற அந்த வாடி என்ன பண்ண காலம் மாறி போச்சோட போஸ்டர்ல வந்து பாத்தியா குடிக்கிறேன்னு சொல்லி கிண்டல் பண்ற பாத்தியா 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன், நான் செத்து போனா 10 லட்சம் ரூபாய் வரும். இது சிரிக்கிறதுக்காக இல்ல, இது சிரிக்கிறதுக்காக இல்ல. சிந்திங்க, நம்ம கட்ட பணம் நம்ம கட்ட வரி அது எப்படி ஒரு கள்ளச்சாராயம் குடிக்கிறவனுக்கு கொடுக்கலாம், அது எப்படி கொடுக்கலாம், நீங்க யாராவது கேட்டீங்களா? இத சிந்திச்சு பாத்துக்கீங்களா? ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறமா இல்லையா? வருமான வரி கட்டுறவங்க கட்டுறாங்க, வருமான வரி இல்லாதவங்க வீட்டுக்கு வரி, அந்த ஏதோ ஒரு வரி கட்டுறோம்ல. நம்ம பணத்தை கள்ளச்சாராயம் குடிச்சுட்டு எதுக்கு உதவாத ஒருத்தனுக்கு அது எப்படி மானியமா கொடுக்கலாம்? சாரி மன்னிச்சுக்கோங்க, அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். எங்க தலைவர் விஜயனாவும் உங்களை வந்து நேர்ல பார்த்தாரு. நான் அந்த குடும்பத்தை பத்தி தப்பா சொல்ல, அந்த குடிச்சு இறந்தவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அவனை தியாகிங்களா? ஒரு போலீஸ் ஆபீசர் இறந்து போனா 10 லட்சம் கொடுக்குறாங்களா? ஒரு அரசாங்க ஊழியர்கள் யாராவது அந்த வேலை நேரத்தை இருந்து இறந்து போயிட்டாங்கன்னா எங்க காசு கொடுக்குறாங்க? ஒரு ஒரு ஆர்மியில இருந்து செத்து போய் நாட்டுக்காக உயிர் விட்டவனுக்கு ஏதாவது ஒரு பெருசா பண்றாங்களா? அதுதான் சொல்றேன், நீங்க எல்லாருமே ரசிகர்களா இருக்காதீங்க, தொண்டர்களா மாறுங்க. நீங்களும் அரசியல் படிங்க, இது ஒரு அரசியல். நீங்க கேள்வி கேட்கணும், நீங்க கேள்வி கேட்டாதான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். இல்லைன்னா இப்போ இதெல்லாம் நடக்கிறதுனால தானே அரசியலுக்கு வர்றாரு விஜயண்ணா. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா நீங்க பேசுறத கேக்குறீங்களா? புரியுதா? அப்ப ஏன் அமைதியா இருக்கீங்க? அந்த அப்ப எனக்கு இருக்க கோபமும் ஒரு கோபம் வந்து உங்களுக்கு வரணும்ல. அது வந்தாதான் நம்ம அண்ணன் விஜய் இன்னும் ஒரு படி மேல போக முடியும். சோ தயவு செஞ்சு நாம வாழ்ந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இயலாதவங்களுக்கு நல்லதை செய்வோம். விஜயண்ணா வழியில மக்களுக்கும் மண்ணுக்கும் நல்லது செய்வோம், நல்லதையே நினைப்போம், நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.